ஷடாடனம் குங்குமரக்தவர்ணம் மகாமதும் திவ்யமயூரவாகனம் ருத்ரசசூர்ணம் சுரசன்யநாதம் குஹம் ஷடாகம் சரணம் பிரபத்தே வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனு கரஹரோ கராம். புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷய. நிறைய பேருக்கு நம்ம ஆன்மீக தகவல் ரொம்ப பிரத்யேகமா அவங்கவுங்க நிறைய வாட்ஸ்அப் குரூப்லையும் ஃபேஸ்புக்லையும் அது அத்தனை பேருக்கும் சொல்லிட்டு இருக்கா. அது கீழே நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு, சார் எங்களுக்கு இதை பண்ணினோம், சக்சஸ்ஃபுல்லாக நடந்தது, இதை பற்றி நீங்கள் சொன்னால் எங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்து சொல்லும் பொழுது அதுலேயும் ஆன்மீக தன்மையில் இருக்கும் பொழுது அது மக்களுக்கு ரொம்ப இஷ்டப்படியாக இருக்கு. இன்னும் ஆன்மீக தகவலில் தாந்திரிக பிராயசத்தில் அது இன்னைக்கும் பிரத்யேகமாக ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். இந்த உலகத்தில் என்றைக்குமே நம்ம இறைவன்கிட்ட கேட்டு 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 எல்லாத்தையும் பெறுவதுண்டு, ஆனால் உண்மையான பக்தன் எதையும் கேட்பதில்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா கோயிலில் போய் என்னப்பா சுவாமி கும்பிட்டேன், நான் எதையுமே கும்பிடல, இந்த சுவாமியை பார்த்ததே பெரிய கொடுப்புனேன், ஒரு பெரிய மனிதர்கிட்ட நம்ம போய் பக்கத்தில் பார்க்க போகிறோம், சட்டுன்னு ரொம்ப நாள் இருந்த கனவு, ரொம்ப நாள் இருந்த எண்ணங்கள் அவனுக்கு நிறைவேறுது. ஒரு தாய்கிட்ட என்ன கேட்போம், ஒன்றும் கேட்க போகிறதில்ல. தந்தை கிட்ட என்ன கேட்போம், ஒன்றும் கேட்க போகிறதில்ல. அவங்களுக்கு தெரியும் எப்பப்போ என்னென்ன கொடுக்கணும்னு. ஒரு துணி தைச்சுன்னு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பக்தர், அந்த பக்தர் எப்பவுமே காலையில் கோயிலுக்கு போவார், வீட்டில் பார்வதி பரமேஸ்வருடைய பூஜையெல்லாம் எடுத்து பண்ணி ரொம்ப அழகாக சிவன் பார்வதியை வணங்கின்றார். அதுக்கு மெச்சி ஒரு தடவை பார்வதி பரமேஸ்வரர் அம்மையப்பர் வந்து, பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாராம். எனக்கு ஒன்றும் வர வேண்டாம், நீங்கள் எனக்கு தரிசனம் கொடுத்ததே பெரிய விஷயம், சிவசிவா போற்றி சிவசிவா போற்றின்னு கண்ணில் ஜலத்தை விட்டு பரமேஸ்வர வணங்கினாராம். பூ அம்மையப்பர் விடலை, உனக்கு என்ன வரம் வேணும் கேள் அப்படின்னு கேட்டாராம். அப்போ அவர் சொன்னாராம், நான் இந்த ஊசி வந்து தைச்சிட்டு இருக்கேன், இந்த ஊசிக்கு பின்னாடி நூல் வரணும் அப்படின்னு சொன்ன உடனே பரமேஸ்வரர் சிரிச்சாராம். எப்போ ஊசிக்கு பின்னாடி தானே நூல் வரும், இது என்ன பெரிய அதிசயம், நீ என்ன வரத்தை கேட்டிருக்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ அந்த பக்தன் சொன்னாராம், நான் என்ன வரத்தை கேட்கறது, எனக்கு என்ன இல்லை அந்த வரத்தை கேட்கறது, இந்த உலகத்தில் அற்புதமான வாய்ப்புகளை தந்திருக்க, அற்புதமான சூழ்நிலைகளை தந்திருக்க, அற்புதமான அனைத்து விஷயங்களும் இருக்கு, ஆனால் பயன்படுத்துறதுக்கு எனக்கு நேரமும் மனதும் இருந்தால் போதும், எல்லா விஷயங்களும் என்ன நான் எப்படி மேக்னெட் மாதிரி ஈர்க்கிறதோ அந்த மாதிரி ஈர்த்துப்பேன். ஆனால் சில பேருக்கு அந்த பொறுமை இல்லை, நீ கொடுக்கறத வாங்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு அது தேவைப்பட்டுருதோ, அதனால் பக்தர்கள் கேட்கறான், அதனால எனக்கு எந்த வரமும் வேண்டாம், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கிறது இந்த உலகத்துல, எல்லாமே ப்ரீ பிளான்டு மாதிரி, இந்த மாதிரி எனக்கு என்ன வச்சிருக்கீங்களோ அது சத்தியமா நடக்கும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது, எப்பவும் சதா காலம் உங்களை வேண்டி உங்களை தரிசனம் பண்ணாலே போதும், எனக்கு எல்லாமே கிடைத்த மாதிரி, இந்த குழந்தை இல்லாத வாட்டுக்கும் உனக்கு எத்தனை பணம் வேணும் கேட்டு பாருங்க, அதெல்லாம் இல்லை சார், எனக்கு குழந்தை கிடைச்சா போதும், வேலை இல்லாதவன் உனக்கு என்னப்பா வேணும் சார், எனக்கு எல்லாம் வேண்டாம், இப்போதைக்கு எனக்கு வேலை கிடைச்சா போதும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கு, அந்த தேவைகளை மனிதர் அறிய முடியாது, இறைவன் மட்டும்தான் அறிய முடியும். வரம் என்பது சதா காலம் அவனுக்கு இறைவன் கொடுத்துட்டு இருக்கார், ஆனால் பக்தியை மட்டும் கொண்டு இல்லைனா போதும், வரம் தானா வந்துடும்னு சொல்லி இன்னைக்கு அற்புதமான சிந்தனையில இன்றைய நாள் எப்படி இருக்கு, நாளுக்கு உண்டான சிறப்புகள் பத்தி பார்க்க போறோம். 3/2/2020 ஸ்ரீவிகாரி வருடம் தை மாதம் 20 திருநாள் திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை, இரவு 10:14 பின்பு ரோஹிணி, இன்றைய திதி நவமி, மாலை 6:18 வரை பின்பு தசமி, சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை சுவாதி, நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்னைக்கு கிருத்திகை ரொம்ப விசேஷமான நாள், முருகப்பெருமானுக்கு உரிய அற்புதமான நாள். முருகா 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 முருகான்னு மனமுருகி வேண்டுவோருக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய அற்புதமான நாள். துன்பம் இருக்கும்போது நான் இருக்கேன் கவலைப்படாது அப்படின்னு சொல்லக்கூடிய
நான் ஏற்கனவே நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், நான் எப்பப்போ நினைக்கிறேனோ அப்போ பார்த்துட்டேன் அப்படின்னா முருகன் துணைன்னு ஏதோ ஒரு வண்டியில் போட்டிருக்கும், யாம் இருக்க பயமேன்னு போட்டிருக்கும், முருகருடைய படம் போட்டிருக்கும். எப்பப்போ நான் போயிட்டு இருக்கேனோ, எப்போ சிந்தனை பண்ணுறேனோ அந்த க்ஷணத்தில் முருகருடைய தரிசனம். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த அனுபவம் இருக்கும். முருகப்பெருமான வேண்ட அவ்வளோ விசேஷகரமான நாளாக இன்றைய தினம் உண்டுன்னு சொல்லி இன்னைக்கு முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தில் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, ஒரு சில சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கும், இந்த சிக்கல்களை சமாளிக்கிறதுக்கு உண்டான யோசனைகள் பார்ப்போம். பண விஷயத்தில் பொருளாதாரத்தில் என்ன பண்ணுறது, எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது, சின்ன பிரச்சனை நடந்துருது இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, யாருக்கும் மனசங்கடம் இல்லாமல் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி பல்வேறு விதமான சிந்தனைகள் தோணக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அதை சிக்கலாக பார்த்தா சிக்கல், சிக்கலை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் அது சுலபம். இந்த மாதிரி இன்றைய தினத்தில் உங்களுடைய எண்ணங்களை ரொம்ப அழகாக க்ரியேட்டிவாக வச்சுருந்தேன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகும். வேலை வாய்ப்பில் வேலை ஆட்கள் மூலமாக இந்த பிரச்சனைகள் தீரும். எதிர்காலத்தில் நிறைய யோசனைகள் மனசில் இருக்கும், அந்த யோசனைகள் அமோகமான பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. ரிஷபராசி என்பர்கள் அன்பும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்றது. ரொம்ப நல்லா பழகினவா நமக்கு ஏதேனும் ஒரு உதவிகள் செய்வோம். ரொம்ப நாள் பார்க்காதவாள் என்ற தினத்தை சந்திப்பேன். பிரியமானவர்கள், அன்பார்வர்கள், சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். உங்ககிட்ட உதவின்னு கேட்க வந்தா பண்ண முடியலையேன்னு வருத்தப்படுறத விட கட்டியாக ரெஃபரன்ஸ் பண்ணி இந்த காரியம் இதனால் பண்ண முடியல, ஆனால் இதனால் பண்ண முடியுங்கிற விஷயத்தை ரொம்ப அழகாக எடுத்துச்சுடுது. அப்பப்போ யாராவது உங்களை கிண்டல் கேள்வி பேசுனா மனசு அப்பப்போ வெடிக்கும், கொஞ்ச நேரத்தில் அது சரியாது. நம்ம இவ்வளோ பண்ணுறோமே, யாரும் நம்மளுக்கு பெருசாக நம்மளை நினைக்கலையே, அப்பப்போ நீங்களே கண்ணாடி முன்ன நின்று சொல்லிப்பேன். கொஞ்ச நேரத்தில் சரி எப்பவும் போல இயல்பான வாழ்க்கைக்கு போயிடுவேன். பரவாயில்ல, முந்தி இருந்ததுக்கு இப்போங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டானது தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மிதுனராசி என்பர்கள் நிறைய விஷயங்கள்ல யதார்த்த தோல்விகள்லாம் பார்த்து 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 ஒரு சின்ன காரியம் நடக்கல, அது ஒரு பெருசாகவே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நிறைய பேர் சொல்றது ஒன்று, நான் அழுது 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 இப்போ அழுதுக்கிறதுக்கு தண்ணியே வரமாட்டேங்குது சார், கஷ்டப்பட்டு பட்டு பட்டு போய் பெருசாக கஷ்டமே தெரிய மாட்டேங்குது, இவ்வளோதானா அடுத்தது என்னங்கிற மாதிரி யோசனை ஆயிடுச்சு. இந்த மாதிரி சில பக்குவப்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. பணம்னா என்ன, மனிதர்கள்னா என்ன, குணம்னா என்ன, சொந்தம்னா என்ன, பந்தம்னா என்ன, வேலைனா என்ன, முதலாளினா என்ன, மேனேஜர்னா என்ன, பல்வேறு விதமான விஷயங்களை இன்றைய தினத்தில் சிந்திப்பேல். கவிஞராக இருந்துருக்கிறவா, ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துருக்கிறவா, புஸ்தகம் எழுதிட்டு இருக்கிறவா, ஒரு பெரிய உபன்யாசம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அருமையான பலன்கள், புதிய புதிய சிந்தனை, நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள இன்னைக்கு தோணக்கூடியதாக இருக்கும். படிப்பு குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. மிதுனராசி என்பவர்களுக்கு இன்னைக்கு புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய சில விஷயங்கள் கை கொடுக்க, அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பவர்கள் அமைதியாக சிந்தித்து பல காரியத்தை சாதிக்கக்கூடியது. உட்கார்ந்த இடத்துல அந்த காரியத்தை நடத்திடுவேன், போன் மூலமா அந்த காரியத்தை நடத்திடுவேன், இங்க போகாமையே அந்த காரியத்தை வெற்றி கொள்ளும். வெளிநாட்டுல இருந்து இங்க வீடு கட்டி அதை வாடகைக்கு விட்டு சரி பண்ணிடுவார். அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் சாமர்த்தியத்தனம் எடப்பட்ட காலத்துல உங்களுக்கு சில தடங்கள் ஏற்பட்டது, இப்ப ரொம்ப சாதுரியமா அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சு விவேகமா பேசி எல்லா காரியத்தையும் வெற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான தினம். அரசியல் இருந்துருக்கிறவா புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடியதாகவும் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் சக்சஸ்ஃபுல்லாக நடக்கக்கூடியதாகவும் இருந்துருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. ஆசிரியராக இருந்துருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை படிப்படி படிப்படியாக உயர்த்தும் அற்புதமான வழிபாடு. சிம்மராசி என்பர்களே நிறைய விஷயங்களில் சில காரியம் சரி இதோ பார்த்துப்பேன் அப்புறம் பார்த்துப்போமே அப்புறம் பார்த்துப்போமேங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ள தோணும். அதே போன்று பார்த்துட்டோம்னா எப்பவுமே நம்ம இந்த மாதிரி தட்டி கழிக்கிறது தவறுன்னு ஒரு பக்கம் மனசில் சொல்லணும். சரி தவறு, சரி தவறு, உங்களுக்குள்ளே அந்த சிந்தனைகள் ரெண்டு விதமாக பிரிக்கப்படுவேன். அதே மாதிரி கனவுகள் பலிதமாகும். நீங்கள் எண்ணங்கள் தோணுது அது அப்படியே அடுத்த க்ஷணம் நடந்துடும்.
பிறருக்கு சொல்லும் போது அவ சக்சஸ்ஃபுல்லா வந்துருவா, நமக்கு மட்டும் ஏன்டா இப்படி இருக்கேன் அப்படிங்கிற எண்ணம் அப்பப்போ தோணும். இருந்துட்டு போட்டு நம்ம சொன்னது நடக்குதோ இல்லையோ அது வரைக்கும் சந்தோஷங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ள தோணக்கூடியதா இருக்கும். நிறைய வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பணம் சேர்க்கறது போன்ற விஷயங்கள்லாம் அனுகூல்யமா நடக்கும். பெரிய பெரிய ஆபீசரை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். இசை கச்சேரி சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிறவா வாளுக்கெல்லாம் அருமையான வாய்ப்புகள், புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதா இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு, அண்ணாமலையார் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, வெற்றி உண்டு. பல காரியத்துல நீங்க இறங்கி நிறைய யோசிச்சு யோசிச்சு செயல்பட்டு பெண்ணிச்சு அனுகூல்யம் நடக்கக்கூடிய அற்புதமான, இத்தனை நாள் ஆகாத காரியங்கள் நீங்க போய் இனிமே ஆகக்கூடியதா இருக்கும். சில நேமரங்கள்ல பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா நம்ம பேசினது, நம்ம ஏதாவது கோவிச்சுன்றது, நம்ம வேலை தப்பா பேசினது, ஏன்டா இப்படி பேசணும்னு தெரியலையே, அந்த கோவத்துல அப்படி பேசணும், இனிமே சமாதானமா இருக்கணும், எதுக்கு கோவிச்சுக்கணும், இனிமே சாந்தமா போறது நல்லது. இத்தனை நாள் பார்த்துட்டேன்னா ரொம்ப வேகமா செயல்பட்டோம், இனிமே அப்படி செயல்படக்கூடாது, நிதானமா செயல்பட்டு அந்த காரியத்தை அனுகூல்யம் பண்ணுங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து 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 செய்வது உங்களுக்கு அனுகூல்யம் நிச்சயம் உண்டு. பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முந்தி பிரயோஜனப்படாத விஷயங்கள்லாம் இப்போ பிரயோஜனப்படும். பழைய பொருட்களை கொடுத்து புதுசாக பொருட்கள் வாங்கக்கூடிய அற்புதமான தினம். இன்சூரன்ஸ் சம்பந்தமாக, பேங்க் சம்பந்தமாக, காப்பீடு சம்பந்தமான விஷயங்கள்லாம் இன்னைக்கு எடுத்து பண்ணுவேன். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு மகத்துவமான வழிபாடு. துளாராசி என்பர்களே, நல்ல நல்ல நட்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நல்ல மனிதர்களை இந்த தினத்துல சந்திப்பேன். அதே மாதிரி சித்திரை சுவாதி நட்சத்திரத்துல இருக்க சற்று கவனம் என்பது தேவை. யார்ட்டியா ஏதாவது உதவி அவா கொடுக்கறா, சரி உதவி அவா கொடுக்கறா நம்ம கையெழுத்து போடுறோம், அதை முழுசா படிச்சு பாருங்க. அவசரப்பட்டு எதையும் பண்ணிடாதீங்க. பண்ணதுக்கு அப்புறம் ஐயோ ஐயோன்னு ரொம்ப சிரமப்படப்படாது. நிறைய பேர் பார்த்துட்டேன்னா கடன் அதிகமா வாங்கிட்டு கடனுக்காக கடன் அதிகமா கட்டுற விஷயங்கள்லாம் பண்ணுவேன், அப்படிலாம் பண்ண வேண்டாம். யார்ட்டையும் பணம் கொடுக்கறதுலையும் சற்று கவனம் என்பது தேவை. துளாராசி என்பவர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. இனி வரக்கூடிய காலங்களில் வெற்றிகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பெரிய பெரிய மனிதர்கள்ட்ட ரொம்ப இயல்பா பேசக்கூடிய வாய்ப்புகள், நீங்க அவளை நினைச்சிருக்க அவங்களே உங்களை கூப்பிடக்கூடிய அளவுக்கு இருந்துருப்பா. குழந்தைகள் வெளிநாட்டு போறதும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற விஷயங்களும் அனுகூல்யமா நடக்கும். துளாராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிற பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு முனீஸ்வரர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களை, ரொம்ப பாசமானவாளை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். ரொம்ப நாள் இருந்த சண்டைகள் பிரச்சனைகள் எல்லாம் பேசி தீர்க்கக்கூடிய நாளாக இருக்கும். நண்பர்கள் வட்டத்துல ரொம்ப அன்னோன்யமா இருந்துட்டு இருப்பேன். சில பேருக்கு உடம்பு உடவாதைகள் இருக்கு, உடம்பு முடியலன்னா உங்க மனசு கஷ்டப்படும், ஐயோ அவளுக்கு முடியலையே நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணுமே அப்படிங்கறத போய் போய் தேடி தேடி பண்ணுவேன். அதுமே முடியாத பொருளாதாரம் நம்ம கொடுக்க முடியல, ஆனா நம்ம மனசார அவளுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கணும்னு சில விஷயங்கள்லாம் பண்ணுவேன். அனுகூல்யம் நிச்சயம் நடக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும். படிப்பு விஷயத்துல அமோகமான வெற்றிகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பேங்க் சம்பந்தமான எக்ஸாமினேஷன் எழுதினா ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அமோகமான வெற்றி உண்டு. இன்றைய தினத்துல அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்பந்தமான படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கும் வெற்றிகள் தேடி வரும். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சட்டுன்னு பேசும்பொழுது மத்தவா வருத்தப்படுற மாதிரி பேசுறத கொஞ்சம் குறைச்சுக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம். தனுராசி என்பவர்களே, நன்மை தரக்கூடிய நல்ல நாள். முடியாதுன்னு காரியம் உங்களுக்கு சிறப்பாக செவ்வனே நடக்கக்கூடியதாக இருக்கும். இறைவனுடைய அனுகிரகத்துல பல காரியங்கள் வெற்றி உண்டு. நண்பர்கள் மத்தியில பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். சில புதிய பொருட்கள்லாம் வாங்குவேன், வீடு கட்டுறது, இடம் வாங்குறது போன்ற விஷயங்கள்லாம் வாங்குவேன். கல்யாண காரியங்கள்லாம் கூடி வரும். சில காரியங்கள்லாம் உங்களை விட்டு போயிடுத்து, நடக்கிற மாதிரி இருந்தது, தடங்களா எடுத்து தப்பே கிடையாது, அடுத்த தடவை இன்னும் நல்லபடியா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதா இருக்கும். ஒரு நபரை சந்திக்கப்போவே அந்த நபர் இருக்க மாட்டா, திருப்பி நாளைக்குன்னு தட்டி கழிக்கும். ஐயோ இவ்வளவு முக்கியமான விஷயத்தை தட்டி கழிக்கிறதே நினைப்பேன், தப்பே கிடையாது. அதுக்கு வேல்யூ இன்னும் ஜாஸ்தியாகவும் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய மதிப்பு, அதாவது இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் சேர்க்க சேர்க்க உங்களுடைய மதிப்புகள் பெருகும். சொந்த பந்த மத்தியில ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல இருப்பேன். தனுராசி என்பவர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சின்ன சின்ன பிரச்சனை வரும், கொஞ்ச நேரத்துல மாறிடும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் ராமர பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு இன்றைய தினம். மகர ராசி என்பவர்களே, நன்மையான நாள். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தவாளுக்கு ஆரோக்கியம் கொஞ்சம் 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 கொஞ்சமா பெருகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சார் மருந்து மாத்திரை தான் சார் எனக்கு உணவே, என்ன பண்றதுன்னு தெரியல, மாத்திரையை பார்த்தாலே எனக்கு என்னால முடியவே கிடையாது,
அப்படின்னு வருத்தப்பட்டவாள் கூட ஆரோக்கியம் பெருகக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடு அப்பப்போ இருக்குன்னா திருஷ்டி மாதிரி அப்போ இருக்கும், மற்றபடி பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ஆரோக்கியத்தை பெருக்கிறதுக்கு யோக முறை தியான முறைகள்லாம் மேற்கொள்வேன். இன்றைய தினத்தில் சினிமா துறையில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, அரசியலில் இருக்கிறவாளுக்கு நிறைய வெற்றிகள் உண்டு, நிறைய விஷயங்களில் நான் இன்னும் குரூப் ஆஃப் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், காலேஜ் இருக்கணும், ஹாஸ்பிட்டல் இருக்கணும் போன்ற முயற்சிகளில் எடுப்பில் அருமையான பலன்கள் இருக்கும். பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் கூட இன்றைக்கி பேசக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. நிறைய வேலைகளில் ஒரு சில விஷயங்களை மறப்பேன், அப்படி மறந்தாலும் திருப்பி அதை கண்டினியூஷன் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, மகரராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கும்பராசி நேயர்களே, சுகமான நாள், வெற்றி தரக்கூடிய அமோகமான நாள், நிறைய காரியங்களில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். ஆனால் அதுக்கு 1000 தடசங்கள் இருக்கும். சில நேரம் நம்மளுடைய எண்ணங்களே தடங்கல்கள் இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் இறைவனுடைய அனுகிரகத்தில் மேலே மேலே பெருகக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல நல்ல நண்பர்கள் மூலமாக பல காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான தினம். அருகில் இருக்கக்கூடிய ஆலயம் சென்று வழிபடுவீங்க. ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமாக, டான்ஸ் சம்பந்தமாக, பாட்டு சம்பந்தமாக, மியூசிக் பேண்ட் வச்சுருக்கிற வாழ்க்கெலாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். அரசாங்க கான்ட்ராக்ட் எதிர்பார்த்த வாழ்க்கை வெற்றிகள் உண்டு. வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, குழந்தைகளுக்கு கல்யாணம் போன்ற விஷயத்தை பற்றி பேசுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, உயர்வான சிந்தனைகள் இன்றைய தினத்தில், பல்வேறு காரியங்களில் யோசிச்சு யோசிச்சு செயல்படுவேன். வெற்றி பெறணும், வெற்றி பெறணும், வெற்றி பெறணுங்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அமோகமான வெற்றி உண்டு. பணவரவுகள் தேடி வரும். திடீர்னு ஒரு முன்னேற்றம், இந்த மாதிரி நம்ம நினைச்ச கூட பார்க்கல வாழ்க்கையில் அப்படிங்கிற அளவுக்கு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. புதிய புதிய பிஸ்னஸ் உங்களுக்கு கை கொடுக்கும், அதில் பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். கற்றோருக்கு சென்றிடம்னா சிறப்புங்கிற மாதிரி நீங்கள் போன இடங்கள்லாம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை பெருகும். அப்பப்போ வீட்டில் இருக்கிறவா பேசுறதன் மூலமாக மன கஷ்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நடக்கும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். சார், என்னோட அதிர்ஷ்டமான தேதி, இந்த அதிர்ஷ்டமான தேதியை வந்து நான் எப்படி வந்து நிர்ணயம் பண்ணுறது, இந்த அதிர்ஷ்டமான தேதி எப்போ நான் நிர்ணயம் பண்ணுறது? நான் எப்போவுமே சொல்லுவேன், உங்களுடைய பிறந்த தேதி அதிர்ஷ்டமான தேதின்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது இன்னொரு முறைகளில் அதிர்ஷ்டமான தேதி, இது வந்து ஃபென்சுயி மூலமாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம், அதாவது சீன முறைகளில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். உதாரணத்துக்கு நீங்கள் பிறந்த எண், நான் 1 May 1999 பிறந்தோம் அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்போ 1 May அப்படின்னு சொல்லும்போது April May 1, 5, 1999 இதெல்லாம் கால்குலேட் பண்ணிக்கோங்க. 1 + 5 + 1 + 9 + 9 + 9 1999 இல்லையா, அப்படி கால்குலேட் பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் பிறந்த நேரம், உதாரணத்துக்கு ரயில்வே டைம் தான் நம்ம எடுத்துக்கணும், மத்தியானம் 2:33 பிறந்தல்னா 14:33 எடுத்துக்கோங்க. ஸோ இதையும் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அந்த 1999 + 1 + 4 + 3 + 3 ஸோ ஆக இதெல்லாம் கால்குலேட் பண்ணால் ஒரு டிஜிட் வரும். அந்த டிஜிட் வந்து சிங்கிள் டிஜிட்டாக வர வரைக்கும், உதாரணத்துக்கு இதெல்லாம் கால்குலேட் பண்ணி 10 வந்தது அப்படின்னா 1 தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம். இந்த மாதிரி 1 நம்பரில் இந்த காரியங்கள்லாம் பண்ணிட்டெல்லாம் உங்களுக்கு அமோகமான வெற்றி உண்டுன்னு சொல்லுவாள். இது ஃபென்சுயி மூலமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு லக்கி நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது. மனுஷருக்கு பலவிதமான லக்கி நம்பர்ஸ் இருக்குது. இந்த நம்பர் வந்து பார்த்துட்டேன்னா இன்னும் லக்கி நம்பராக வரக்கூடியதாக இருக்குது. இதை அழகாக பயன்படுத்தி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் பெருமளவு வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் யதார்த்தமாக நான் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் பொதுவாக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் உங்களை விட்டு போகாத உங்களை சுற்றி சுற்றி வரும். உதாரணத்துக்கு உங்களுக்கு 6 நம்பர் ரொம்ப விசேஷமாக, அந்த 6 நம்பர் உங்களை சுற்றி 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 வரும். நீங்கள் எடுக்கிறது, ஃப்ளைட்டில் இருக்கிறது, ரயில்வேல நீங்கள் போகும்போது வர்றது, பஸ்ஸில் நீங்கள் போகும்போது வர்றது, யதார்த்தமாக உங்களுக்கு நம்பர் வருது, ரோல் நம்பர் வருது, எக்ஸாமில் ரோல் நம்பர் வருது, இதெல்லாம் யதார்த்தமாக வரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண், உங்களை ஈர்த்து வரக்கூடிய அதிர்ஷ்டமான எண்ணையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் பிறந்த எண் அதிர்ஷ்ட எண்ணாக எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்னது நீங்கள் பிறந்த டேட்டு, மந்த்து, இயர் இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி நீங்கள் பிறந்த நேரம் இதையும் கால்குலேஷன் பண்ணும். அப்படி கால்குலேட் பண்ணி வர நம்பரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண். இது ஒரு வித்தியாசமான வாஸ்து முறைகளில் நம்ம பார்த்துருக்கோம். மீண்டும் நாளை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர், ஜோதிஷ கலாரத்தின் டாக்டர் மகேஷ், வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. நன்றி.